MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை Assured Rental Income. Lifetime Free Stay at Resort. 30-க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. சாட்டை நேர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் திமுகவை சேர்ந்த அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகத்தோட பெயர் கலைஞர் எனும் தாய் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் தாயின் ஒரு நாவலை படித்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த புத்தகத்துக்கு இணையாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு எங்க அதை நான் சொல்லுங்க. திமுக சேர்ந்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த புத்தகத்தில் அது இருக்குதா? இதில் பேசிய ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு மிகப்பெரிய பேசு பொருளானது மட்டும் இல்லாமல் திமுகவுள்ள மூத்த அமைச்சர்களில் இது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. இப்படி இந்த விழாவில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த காரணம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மதிப்புக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தை அவர்களும், விசிகாவோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும், நடிகர் துறையிலே மிக பிரபலமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த விழாவில் கலந்துருக்காங்க. இந்த விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 22 நிமிஷம் பேசியிருக்காங்க. எல்லாரும் பேசினது பேசு பொருளானதே இல்லையோ, ஆனால் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த 22 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் பேசின அந்த காணொலி மட்டும் மிகப்பெரிய சர்ச்சையானது மட்டும் இல்லாமல் திமுக உள்ள அமைச்சர்களில் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. இப்போ பேசு பொருளாகவும் ஆயிருக்குதுங்க. அப்படி என்ன ஐயா பேசிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஐயா பேசும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அவையில் வந்து அறிவாளிகளாக இருக்கும்போது நம்ம எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் ஒரு அறிவாளிக்கு அழகு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல், நான் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் பேசும்போது 22 நிமிஷம் தொடர்ச்சியாக நிறைய விஷயத்த அவர் பேசிட்டு இருக்காருங்க. அதில் முதல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே ஸ்கூலில் டீச்சர்க்கெலாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க, ஆனால் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் பிரச்சனையே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போதே உண்மையிலே மேடையில் உட்காந்துட்டு அத்தனை பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத இதை சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி தான் இங்கேயும் நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காரு. அவர் யாரை சொன்னார் அப்படின்றத அவர் வாயிலேயே அந்த பேரையும் சொல்லிட்டாரு. அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸால் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அதுவும் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதுங்க, இவங்கெல்லாம் வந்து அசாத்தியவாதிங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லைங்க, இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ரேங்க் எடுத்தவங்க, ரேங்க் எடுத்திருந்தாலும் கூட இன்னமும் கிளாஸ் ரூம் விட்டு வெளியேறாமல் அங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, உதாரணத்துக்கு துரைமுருகன் ஒரு அமைச்சர் இருக்காரு, இவர்கிட்ட போய் யாராச்சும் ஒரு கேள்வியை கேட்டோம்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் எதுக்காக சொல்கிறாருனே தெரியாது, நல்லதுக்காக சொல்கிறாரா இல்லை ஏன்டா என்ன இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாரே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏற்கனவே கருணாநிதி கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது வந்து துரைமுருகன் அவர்களை மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்திருந்தது. துரைமுருகன் அவர்கள்ட்ட போயிட்டு பத்திரிகையாளர் இந்த விஷயத்தை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா அப்படி பார்த்தா வந்து திரைத்துறையில்தான் வந்து பல்லு போனவங்க, நரைச்ச முடி உள்ளவங்க, கிழவங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்கள் வந்து வாய்ப்பு கிடைக்காம போகுது, இளைஞர்கள் எத்தனையோ வாய்ப்புகளை தவற விடுறாங்க, அப்பனா இவர் எதுக்காக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல ஒரு பதிலையும் சொல்லியிருந்தாரு. நம்மளோட கேள்வி என்னன்னா, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், நீங்கள் திரைத்துறையில் உங்களோட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் முடிக்கும் போது எதுக்காக நீங்கள் அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்க? 2010 2024 வரைக்குமே வரேன்னு சொல்லிட்டு கடைசி கட்டத்தில் நீங்கள் வராமே போயிட்டீங்க. ஆனாலும் கூட நீங்கள் திரைத்துறையில் உங்களோட பயணத்தை முடிச்சுட்டு உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக அரசியலுக்கு வரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க? இப்போ நீங்கள் வந்தால் தப்பு கிடையாது, அப்போ இன்னொருத்தவங்க இருந்தால் தப்புங்களா? ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. இல்லை ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோன்னு உட்காந்துருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் ரஜினிகாந்த் பதிவிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் நிறைய விஷயத்த அவர் பதிவிட்டு இருக்காரு. அது என்னன்னா, உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த தலைவருக்குமே 100 ஆண்டு விழா வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது கிடையாதுங்க. அது மாதிரி ஐயா கலைஞர் அவர்களுக்கு 100 ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. கொண்டாடப்படுதா இல்லை கொண்டாடப்படுறாங்களா? இவங்களா கொண்டாடிட்டு இருக்காங்க, யாருமே கொண்டாடலை. இவங்களா தான் தன்னோட ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக, நம்ம அப்பா செய்த சாதனைகள்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவோட பெயர் வைக்கிறது, அவங்க அப்பாவோட சிலையை வைக்கிறது, எங்கே பார்த்தாலும் அவங்க அப்பாவோட பெயர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர இது வந்து பெரிய சாதனை கிடையாதுங்க ஐயா. அடுத்த விஷயமா ஐயா என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சமூக நீதிக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எத்தனையோ போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி எதுவும் போராட்டத்தை முன்னெடுத்த மாதிரி தெரியலீங்களாங்க. எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கெல்லாம் அவர் கலந்துக்கிட்டு சிறைக்கு போன மாதிரியே தெரியலீங்களே. ஒரு முறை அவர் கைது பண்ணாங்க மிட்நைட்டில் போயிட்டு. அப்போ ஐயோ என்ன கொள்றாங்க கொள்றாங்க, காவல்துறை கைது பண்ணி கூப்பிட்டு இருக்கும்போது எப்படிங்க கொல்லுவாங்க? அந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு போலி பிம்பத்தை உண்டாக்குனவர் தான் ஐயா கலைஞர் அவர்கள். அதே மாதிரி ஐயா கலைஞர் அவர்கள் சந்திச்ச மாதிரி விமர்சனத்தை இந்த தமிழ்நாட்டிலே யாருமே சந்திக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன விமர்சனத்தை சந்திச்சிருக்காரு? மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 138 வழக்குகள் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்து எத்தனையோ முறை சிறைக்கு போயிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் அவர் மேலே பாயப்பட்டிருக்கு, குண்டர் பாதுகாப்பு சட்டம் அவர் மேலே பாயப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எண்ணற்ற வழக்குகள் அவர் மேலே பாயப்பட்டிருக்கு. அத்தனை போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கடுமையான இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு கட்சியை வளர்த்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அன்னைக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஏதாச்சும் போராடினாரா? கிடையாது. இது எதுவுமே செய்யாதவர் நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் முட்டுக் கொடுக்குறீங்கன்னு தெரிய கிடையாது. அடுத்தபடி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் பிரஸ் மீட் வந்து யாருமே சந்திக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் அவர்கள் தான் யானையும் கரும்பு மாதிரி அந்த பிரஸ் மீட்டை சிரிச்சுக்கிட்டே போய் அணுகுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு செந்தமிழ் சீமான் அவர்கள் அனைத்து பிரஸ் மீட்டையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் சந்திக்கிறாரு. பிரஸ் மீட்டுக்காரவங்கள்ட்ட முடிக்கிற வரைக்குமே அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு வேறாச்சும் கேள்வி இருக்கான்னு கேட்பாரு. இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகருவார். அந்த மாதிரி இன்னைக்கு யாராச்சும் அரசியல் தலைவர் இருக்காங்களா? அந்த மாதிரி ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தாங்களா? எதுக்காக இப்படிலாம் நீங்க மனசாட்சி இல்லாம பேசுறீங்கன்னா தெரிய கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் அவரோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரே சமமாக இருக்கும். சில பேர் தான் பேசுகிறாங்களே, ஒரு இடத்துல வந்து ஏத்தமாகவும், ஒரு இடத்துல இறக்கியும், ஒரு இடத்துல கோபமாகவும், ஒரு இடத்துல சாந்தமாகவும், ஒரு இடத்துல கர்ஜிக்கிற மாதிரியும் பேசுவாங்களே, அதெல்லாம் பேச்சு கிடையாது, இதுதான் பேச்சுன்னு சொல்கிறாங்க. ஐயா, ஒரு பேச்சாளனுக்கு அழகு எந்த இடத்துல குரலை உயர்த்தி பேசணும், எந்த இடத்துல குரலை இறக்கி பேசணும், எங்கே கோபப்படணும், எங்கே சாந்தமாக பேசணும், எங்கே கர்ஜிக்கணும் அப்படின்றது தான் ஒரு பேச்சாளனுக்கு அழகு. அப்படி பேசுகிறவன் தான் உண்மையிலே ஒரு சிறந்த பேச்சாளன். இப்படி பேச தெரியலன்றதை மழுப்புறதுக்காக என்னென்ன சப்பக்கட்டெலாம் நீங்கள் கட்டுறீங்க? அமைச்சர் துரைமுருகன் அவர்களை விமர்சனம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட திரைத்துறையில் உங்களோட வாழ்க்கையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2000-2021 அந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே உங்களோட பட ப்ரமோஷனுக்காக தோ வந்துடுறேன் தா வந்துடுறேன் சொல்லிட்டு உங்கள் ரசிகர்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்க. இந்த வகையில் பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்களை எவ்வளோ பாராட்டலாம். அவர் சொன்னார் நான் வருவேன்னு சொன்னார், இன்றைக்கி கட்டாயம் அதே மாதிரி வந்துட்டார். இன்றைக்கி கொடியெல்லாம் அறிவிச்சு இன்றைக்கி 2026 எலெக்ஷனில் அவர் போட்டியிடவும் போகிறாரு. அவரை நம்பின ரசிகர்களை அவர் ஏமாத்தலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்களை நம்பின ரசிகர்களை நீங்கள் ஏமாத்திட்டீங்க. உங்களுடைய படம் விளம்பரத்துக்காக மட்டுமே உங்களோட ரசிகர்கள்லாம் ஏமாற்றி படத்தை நல்லா ஓட வச்சுட்டு உங்களை நம்பி இருந்ததுனால உண்மையிலே கைவிட்டுட்டீங்க. நீங்கள் அரசியலுக்கு வரவும் பயந்துட்டீங்க. நீங்கள் அரசியலுக்கு வராதுக்கு ஒரே ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் அன்னைக்கு பேசலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி அரசியலில் ஈடுபட்டிருப்பீங்க. இன்றைக்கி அரசியல் காலமே வேறு மாதிரி மாறியிருக்கும். அதுக்கெல்லாம் பயந்து நீங்கள் தான் இன்றைக்கி அரசியலுக்கு வராமல் போயிட்டீங்க. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் சீமான் அவர்களை மறைமுகமாக பேசுகிற மாதிரி சில பேர்லாம் கர்ஜிக்கிறாங்கன்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. திமுக நடத்துகிற கூட்டத்தில் எல்லா கூட்டத்திலையுமே ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கட்டாயம் கலந்துருப்பார். கிண்டியில் அந்த மாதிரி தான் கலைஞர் 100 அந்த ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இந்த கூட்டத்திலையும் ஐயா கமல்ஹாசன் ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது மாதிரி பல்வேறு வகையான கூட்டத்தில் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டு தான் இருக்கார். திமுகவுக்கு தன்னால் எந்த அளவுக்கு வந்து சேவை செய்ய முடியும், தன்னால் எவ்வளோ ஒரு வாக்கு சேகரிக்க முடியுமோ அந்த வேலைகளெல்லாம் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மூத்த நடிகர்கள்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் ஜாரி வளர்த்து சாகர் ரஜினிகாந்த் அவர்கள் 1999 ஒரு படம் நடிக்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. கிட்டத்தட்ட அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா முதல்வன்ற படங்க. இந்த படத்தில் வந்து நான் நடிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு அன்றைக்கு ஆட்சி காலத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. ஐயா பெரியவர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நான் வந்து முதலன்ற படத்தில் நடித்தா அது நல்லா இருக்காது அப்படின்றத சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி சொல்கிற நீங்கள் தான் 2000 காலகட்டத்தில் பாபான்ற ஒரு படம் எடுத்தீங்க. அந்த பாபா படத்தில் வீலிங் சேரில் உட்கார்ற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வடிவமைச்சிங்க. அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க வந்தவன் போனாலும் நாட்டை ஆள்றான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் யாரை சொல்லியிருந்தீங்க? அப்படி உண்மையாக நீங்கள் சொன்னது சரினா இப்போ ஏவா வேலை சொன்னது தவறு. இப்போ ஏவா வேலை சொன்னது சரினா அன்னைக்கு நீங்கள் சொன்னது தவறு. இதில் எது உண்மை? இப்போ மக்களுக்கு எதை சொல்ல வரீங்க? ஆக மொத்தம் போய் பேசுறீங்கன்றது நல்லா தெரியுது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி படத்தை நீங்கள் நடிச்சிருக்கவே கூடாது. ஏவா வேலை சொன்னது உண்மையாக இருந்தா? இன்னொரு விஷயத்தையும் ஏவா வேலை அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரமாக ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா இதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இதுக்கு காரணம் திமுக கிடையாது. ரஜினிகாந்த் மீது நமக்கு விமர்சனமே இருந்தாலும் கூட அவரோட உழைப்பும் அவரோட உண்மையும் நேர்மையும் அவர் அந்த திரைத்துறையில் அவர் ஆற்றின பங்கு தான் இன்னைக்கு அவரை உச்ச நட்சத்திரமாக கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை சூப்பர் ஸ்டாராகவும் ஆக்கியிருக்குங்க. ஒரு சாதாரண ஒரு பஸ் கண்டக்டராக
இருந்த அவர் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காருன்னா அது உண்மையிலே அதுக்கு காரணம் அவர் தான். அவரோட விடாமுயற்சி, அவரோட உழைப்பு எல்லாமே தான் காரணம். இதை வந்து திமுக நாங்கள் தான் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் இது உண்மையிலே இது ஏற்றுக்க முடியாது, இது அப்பட்டமான பொய். இந்த மாதிரி பல உருட்டுகளை உருட்டிட்டு இருக்கீங்க, மக்கள் உண்மையிலே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட நம்ம பேசுறது பொய்னு தெரிஞ்சும் கூட எப்படி தான் அப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்களோ. இப்படி இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தாலும் கூட அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக படாத பாடுபட்டு ஒரு வழியாக கலைஞருக்கு ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகத்தில் ஒருவேளை கலைஞரோட வரலாறு இருக்குமோ? அதுவும் இருக்காது. கலைஞர் அவரோட சாதனை எழுதியிருப்பாரோ? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒருவேளை கலைஞர் அவர் தமிழ்நாட்டில் எப்படிலாம் ஆட்சி புரிந்தார்னு அதாச்சும் இருக்குமா? ஒன்றும் இல்லை, அது உனக்கு தெரியாது, திமுக உடன்பிறப்புகளுக்கு தெரியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.